Hi guys, welcome back to our channel. இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படினா ஒரு புது vlog. இன்னைக்கு எங்க போறோம் நீங்க ஆல்ரெடி தம்ப்நெயில் பார்த்து கண்டுபிடிச்சிட்டீங்க. சோ நம்ம ஜெர்பாலியம் போக போறோம். நம்ம இன்னைக்கு யார் கூட போறோம் அப்படினு பாத்தீங்கனா வந்து வணக்கம் வணக்கம் வீடா. வணக்கம். மாஸ்க் கொஞ்சம் கழட்டலாமே. வணக்கம். ஓகே நம்ம ராஜா வந்து இன்னைக்கு கூட வர போறாரு. டைம் வந்து இப்ப கரெக்ட்டா 6 மணி பிளான் பண்ணோம். தம்பி வந்து ஒரு மணி சீக்கிரம் வந்திருக்காரு, 7 மணிக்கு வந்திருக்காரு. இப்ப நம்ம இன்னைக்கு போலாம். சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே பை, நம்ம அங்க போயிட்டு பார்க்கலாம். A few moments later. विवसायदेश டீ குடிச்சாச்சு. நம்ம ராஜா வந்து பாத்தீங்கன்னா கிளம்பிட்டாரு. நம்ம கிளம்பி போவோம். ஐய் யார் இருக்கான்னு பாருங்க. யாருன்னு சொல்ல மாட்டேன், உங்களுக்கே தெரியும். சரி அங்க போலாம். இப்ப டைம் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா 9 மணி கிட்ட ஆகுது.
நம்ம செம்மையா குழு இருக்கு. கார்த்தி சொல்லுங்க எப்படி இருக்கு எக்ஸ்பீரியன்ஸ்? நல்லாதான் இருக்கு, நல்லாதான் இருக்கு. பயங்கரமா குழு இருக்கு. ஆமா பயங்கரமா குழு. அங்க அந்த யூட்டன் என்ன பண்ண யூட்டன் சம்பள நின்றுச்சுரா வண்டி எங்கடா இப்ப நிக்கிது? இப்ப அங்க மாறி நின்னா திரும்ப நிக்கதான் செய்யும். இப்ப சொல்றாங்கண்ணா நீ பாட்டு வந்துட்டீங்க ரொம்ப தூரம் விட்டுட்டு. அதான் நீ போட்டு ஆளை காணா திரும்பி பாத்துட்டு நிக்கிற திடீர்னு போட்டுருக்கியா? வேண்டாம் கிளிப் போடுவாங்க இல்ல லாங்கரை வளர்த்துறதுக்கு. சரி நம்ம வேறத பேசிட்டு இருக்கோம். ஆன் நியூஸ் சொல்லுங்க. வரேன் காட்டு வழியாக வந்து ஜேரபாளையத்துக்கு வந்தாச்சு. ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டு, நீங்கள் வரீங்க அப்படின்னா வந்து ஜேரபாளையம்னு வந்து மேப்பில் போடுறீங்க, ஜேரபாளையம் டேம் பார்க்குன்னு போடுங்க. நான் ஜேரபாளையம் போட்டு அங்கிட்டே காட்டுது, இங்கிட்டு சுற்றி விட்டுருச்சு. இன்னைக்கு பயங்கர சுத்து, இன்னைக்கு 1.5 மணி நேரத்தில் வேண்டியது 2 hours மேலே ஆயிடுச்சு இங்கே வரதுக்கு. டிக்கெட் கொடுத்துருக்காங்க, நீங்கள் அடி பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம வண்டி இங்கே வச்சுட்டு நம்ம வந்து இன்னைக்கு உள்ளே வந்து இன்றைக்கி போக போகிறோம். மாஸ்க் கன்ஃபார்ம் போகணும்னு சொல்லியிருக்காங்க. அங்கே மாஸ்க்கு சொல்லுங்க ராஜா, எப்படி இன்னைக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு? சுற்றி சுற்றி எங்கேயோ கூப்பிட்டு போயிட்டாங்க. கூப்பிட்டு போய் என்ன பண்ணுறது? மாஸ்க்கை வந்து பொட்டலம் போட்டு வச்சிருக்கிறேன் உள்ள இங்கே பாருங்க. மாஸ்க் 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 இன்றைக்கி இன்றைக்கி இவர் வந்து இதுதான் இன்றைக்கி அவருக்கு மாஸ்க்கு. நான் உள்ளே போய் பார்க்கலாம். டிக்கெட் உழுந்துச்சு போடுறான், டிக்கெட் உழுந்துருச்சு. டிக்கெட் டிக்கெட் சரி உள்ளே போயிட்டு அவங்கள போய் காட்டுறேன். ஓகே எங்கிட்ட சிங்கிளாக வராது இல்லை, வந்த ஒரேடி தான். அது என்னைய போட்டு போயிடும். நல்லா இருக்காண்ணா. யார் இது பொம்மையா? அங்கே அங்கே போய் கிளி. ஏ இங்கே போடுறா, உள்ள போய் ஃபோட்டோ எடுக்கலாமா? அதுதான் 30 ரூபா கொடுத்துருக்குறோம். வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்க் வந்து போட்டாச்சு. கால்ரா மாஸ்க் வந்து நமக்கு உயிருக்கு உத்தரவாதம் தம்பி. வியூஸ்லாம் வந்து பாக்குறாங்கல்ல பாட்னா அடிங் கால்ரா. என்ன இருக்கு நல்லா இது பாருங்க, சாமையா இருக்கு இந்த இடத்துல. காட்டுறது தான அது, அது பூனை. அங்க வா பூனையா? பசுமா இருக்கு, கருப்பு கலர்ல இருக்கு. இந்த ஸ்டிக் உடஞ்சு போதே சாமையா வியூ ஃபுல்லா கட்டலாம். ஏய் சருக்கு மரம், சருக்கு மரம், சருக்கு மரம், சருக்கு மரம், சருக்கு மரம். டான் கிரிட் கிரிட் குடும் டும் டான் கிரிட் கிரிட் குடும் டும் டான் கிரிட் கிரிட் குடும் டும் டான் கிரிட் டான் கிரிட் டக் கிரிட் டக் கிரிட் டக் கிரிட் டக் டங்கி 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 டும். ஏய் அங்க
பேசுவார் அப்படியே இதுரா சுத்திட்டு வருவோம்ல. இன்னைக்கு ஒரு மான் வேட்டை இன்னைக்கு செமையா இருக்குங்களா. ஏய் இது ஃபுல்லா சுத்தி பார்க்கலாம்டா, நிறைய இருக்குது. ஏய் அங்க போய் படகு இல்லம் போட்டிங் இருக்கான்னு தெரியல. ஏய் இங்க போட்டிங் இருக்குடா ஜாரர் பாலத்துல மணல்லையா. ஏய் உள்ள அங்கிட்டு போகணும்டா. போயிட்டு அதற்கும் போயிட்டு வரும்போது இல்லைங்களா வளாண்டு போகண்டா, வரம்ப நேரம் போயிடலாம்டா. ஓகே நமக்கு எதுவும் சொல்லலாம். இப்படி சாப்பிட்றானா, இப்படி வந்து சாப்பிடுறா அந்த மாதிரி இப்படி வரதுக்கு போதுமா. வேற லெவலில் இருக்கு ஊஞ்சல். ரொம்ப நாள் கழிச்சு விளாடுறது நம்ம ராஜா வந்து பார்த்தீங்க அப்படின்னா. கார்த்தி உட்காரு வா. டே என்னடா அகிஜ, ஓ ஓ ஓ ஓ கரெக்டா இருக்கு என்ன பண்ற, செயின் செயின் ஓட போறியா கார்த்தி? இங்க நின்று காப்பில் பெரிய சீமராஜா போஸ்ட் கொடுக்குறாரு. வந்து உட்கார வாடா, நீ உட்கார இன்னைக்கு சமையா இருக்குல்ல, ஃபோன் மட்டும் உழவா இருந்தா சரி. ஹலோ காய்ஸ், நாங்கள் மேலே நின்றுட்டு இருக்கோம், ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். எங்கே போனாலும் இந்த ஊஞ்சல் பார்க் தான் இருக்குது, டேம் இருக்குன்னு தான் வந்தோம். அதன்ட்டு இப்போ இது இது இங்கே வந்துட்டோம், இதுக்கே ரெண்டு மணி நேரம் சுற்றிட்டோம். இப்போ வரவே 10 மணி ஆயிடுச்சு. பார்க்கு பார்க்கு பாருங்க, ஆனால் நல்லாயிருக்கு. கொஞ்சம் வந்தீங்கன்னா கொஞ்சம் ரிலாக்ஸாக உட்காந்து போகலாம், சூப்பராக இருக்குது தனிமையில். மேலே நிற்கிறோம், இருங்க அப்படியே எல்லாத்தையும் காட்டுறோம் என்னென்ன இருக்குன்னு. பார்க் கேட்டிங்க, இங்கே வந்தீங்க அப்படின்னா செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் லீவில். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இதனால அது எதுனா குதிரையால் உடக்கிச்சுவீங்கயா என்ன தெரியல, என்ன இளவோ உட்காரு மேலே போட்டு எடுக்கலாம் இன்னைக்கு. ஆமாம் கார்த்தியை வந்து பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்காப்புல, அப்புறம் கூப்பிட்றேன் யார் வீட்லையா? ஆமாம் ஓகே ரைட்டு ஓகே நான் ஏறிட்டேன் பாத்துரா. த்ரீ 1 2 3 போற நீ நெக்ஸ்ட் போய்க்கலாம், ஒன்றும் பேசு ஜாலியா இருக்கு. உண்மையிலேயே அங்க இருக்க மாதிரி இருக்குல்ல, என்ன மண்டை தான் காணும் அங்க.
வேற லெவல் இருக்கு. கோவமா இருக்காப்ல. என் ஃப்ரெண்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்காப்புல, அவன் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆமா. இங்கே பாரு நாளைக்கு ஊர் பக்கம் வந்தேன்னா வீட்டுக்கு வாங்க, கோவப்படாத. அவன் ஃப்ரெண்டு பாருங்க எப்படி இருக்காங்க. இவரு தான் வந்து அவரோட ஃப்ரெண்டு. போட மாட்டியா வேற லெவல்ல காமெடி போட்டு. சரி சரி, ஒண்ணு கிடைச்சா சொல்லாதான் போயிட்டு வரேன். கோபடாம இருக்கு எங்க நீ வா. ஐயோ சரியான மரப்பு வாங்க போலாமா. லெட்ஸ் கோ அண்ட் லெட்ஸ் கெட் இட். நீ அவன்கிட்ட பேசுன ஹைலைட் ஏண்டா இப்பறா காமெடி டயலாக்கு கோவம் பேசுற. சிரிப்பறாதா சூப்பரா இருக்கலாம். அது கார்த்தி அப்படி இங்க இருந்து போட்டு இருக்கலாம். இங்கே வந்து ஒரு வேற லெவலில் வந்து ஒன்று இருக்கு, அதை அப்படி உங்களுக்கு காண்ட்ருன்னு பாருங்க. ஜி இது கிடையாது என்ன இருக்கு யாருக்கே. ஆஹா செமையாக இருக்குல்ல. ஆர்கேனா என்ன அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன், உங்களுக்கு தெரியும். ஆனால் நாம் போடல வேற ஒன்றும் போட்டுருக்கேன். நம்ம நமக்கு தான் போட்டிருக்கேன். வா போகலாம். பேண்ட்லாம் அழுக்க ஆயிடுச்சிங்க. வயதாங்கள் எப்படி இருக்கு பாரு. இங்க பாரு சமயம் இருக்குல்ல. இடமே வேற லெவல் இருக்குல்ல. வேற லெவல் ஜிஜோ இந்த வார்த்தை சொல்லக்கூடாது. சூப்பராக இருக்கு. சும்மா மெர்சலாக இருக்கு. சூப்பராக இருக்கு. ஸோ எங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா போட்டிங்க. ஆனால் அங்கே வந்து செவரு போட்டிருக்காங்க. செவரு உடச்சிருப்பாங்க. உடச்சி போயிருமா இறங்கிருமா. வழி இருக்கு ஆனால் வந்து அதை சரியாக அவங்க பராமரிக்கலை.
நிறையா மேலே புல்லாம் வளர்ந்துருக்குது. இப்போ சமயம் இந்த இது பாரு பச்சை கலரில் அங்கிட்டு தான் போட் ஹவுஸ் நினைக்கிறேன் அங்கிட்டு. ஆனால் தண்ணி கொஞ்சம் இருக்குல்ல, இது தண்ணி கொஞ்சம் இருக்குடோ இருக்கா? இதுதான் டேமா? டேம் இல்லடா அது. வா இங்கிட்டு போகலாம் வா. எப்படா போகிறது போட் ஹவுஸ்க்கு உள்ளே? எங்கிட்டா எடுத்துட்டு நல்லாத்தான் இருக்கு. ஏய் தூக்கி தூக்கி எதுவும் போட்டுற போகுது. அப்பா போட் இருக்குடோய் படகு இல்லாமல் போட்டிருக்கானுங்க. எல்லாம் தண்ணி இது லாக் போட்டிருக்காங்க. என்ன தண்ணி இது இவ்வளோ கேவலமாக இருக்கு. போட் லாக் போட்டிருக்காங்க பட் இல்லை நல்லதான் இருக்குது. போட்லாம் போட்லாம் எந்த குறையும் சொல்ல முடியாது. ஏ உசார் ரே செமையாக இருக்கானே இங்கே. இதுதான் போட்டிங் போகிற பிளேஸ். ஆனால் இப்போ வந்து போட்லாம் லாக் பண்ணி வச்சுருக்காங்க எதுக்குன்னு தெரியல. உங்களுக்கு கேட்போமா? ஏண்டா போகமாட்டாங்க அது ஓகே. எப்போ வந்து ஓப்பன் பண்ணுவாங்க எப்போ க்ளோஸ் பண்ணாங்கன்னு கேட்போமா? மீன் பிடிக்கிறாங்க. சரி வா போகலாம். என்ன பண்ணுறது நீங்கள் ஒன்றும் இல்லை. ஆனா போட்ல உட்காந்து போட்டோ எடுத்து போயிடலாம். சக்தி என்ன வீடியோ எடுக்க. ஸோ இது பாருங்க அண்ணன் வந்து போட் ஓட்டுறாப்புல. எங்க ஓட்டுறாரு? இதுல ஓட்டுறாரு படியில. அங்க லாக் போட்டிருக்காங்க. செடி ஃபுல்லா வந்து அங்க நிறைய முளைச்சிருக்கு தண்ணிக்குள்ள. அதனால வந்து போட்டிங் நாட் அலவுட். என்ன கீரா ஓ டர்ன் பண்ணுறது இங்கே பாரு கார்த்திக் டர்ன் பண்ணுறது. அம்மா போகிறா கடா பண்ணுறா போகிறா தம்பி பிரேக்கு. அம்மா நம்மளும் உட்காரோம் போட்டில் ட்ரை பண்ணி பார்ப்போம். லாக் போட்டிருக்காங்க. ஓகே சரி போவோம். இதுக்கப்புறம் இங்கே பார்க்குறதுக்கு ஒன்றும் இல்லை. ரெண்டு போட்டையும் வந்து நீட்டாக கம்ப்ளீட்டாக வந்து லாக் பண்ணி வச்சிட்டாங்க. அம்மா போட் ஹவுஸ் சும்மா பார்க்க தான் வச்சுருக்காங்க. ஆனால் அதெல்லாம் செமையாக பண்ணலாம்ல. நீ நீ நீட்டாக அதெல்லாம் பராமரித்து அழகாக ஒரு போட்டுக்கு. குவாரண்டைன்லாம் முடிஞ்சோன்னு பண்ணுவாங்க போகிறேன். குவாரண்டைன் முடிஞ்சு முடி வரவா போகிறோம். அந்த மாதிரி நம்ம டேமுக்கே போகல. மணி 10:53 ஆச்சு. அப்படியே போயிட்டே இருக்கும் டேமை தேடி. டேமை காணும். டேம் வந்து இந்த பக்கம் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். போயிட்டே இருக்கும் நான் காணும். எங்கேயாவது எடுக்கணும்னு சொன்னேன் வந்து எடுத்துக்கலாம். வண்டி எடுத்துக்கலாம். இது தண்ணியா இது? ஆமாம் தண்ணியா. குடி தண்ணி ஆட்டுது. பரவாயில்லையே பைப்பே இல்லை. உள்ள விட்டு விட்டு உறிஞ்சிருமா டேங்கில் ஏறி உள்ளே குடிச்சு குடிச்சிட்டு இங்கிட்டா லெஃப்ட். ஸோ இங்கே வந்து நிறையா பேர்லாம் எழுதியிருக்காங்க. ஓகே நம்ம பாட்டுக்கு போவோம். ஏய் கூக்கு நிற்காதா இன்னும் ஆக்சிடெண்டாக இருக்கும்ல. ஆனால் இங்கே சமையல் இருக்குல்ல எவ்வளோ இதுமா.
no, 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 no. ஏ சுத்தமான தெரியல சுத்தனா சூப்பரா இருக்கும் ஐ சுத்துடா இப்படி சமையா இருக்கல வா என்ன மீனிங் கார்த்தி மேல வா நானுமா வாடா வண்டி ஸ்லோ பண்ணு இங்க வாங்கி வா டேங்கி ஸ்லோ பண்ணு போ லைட்டா நான் நீ அப்படியே அந்த பக்கம் நடு இந்த வண்டி ஒரு பக்கம் சாய் ஏ வேமா வந்தாரே போன் கிளே உள்ள போறு மேர் ஐயோ என்ன சவுண்ட் வருது என்ன வண்டி தர தட்டு குடி டேய் வண்டி நிற்றா நீ ஒரு மாரு கா புரோ புரோ நீ சமயம் இருக்கீங்க பாரு ஆமா இது எது எதுக்கு சமையா இருக்கு சரிப்பா மண்ணெல்லாம் இங்கே பயங்கரமாக இருக்கு இந்த மண் இல்லை அந்த மண் இதை தனியார் இடம் மட்டும் கம்பி இருக்கு ஆமாண்டா அது வேகத்த இடம் போல் இருக்கு அவ்வளோதான் நன்றி மூண்டும் வருக மீண்டும் வருக அதான் வெயிட் ஆகிடுச்சு என்ன போர்டு கழட்டி வச்சிட்டாங்க இது இதுவும் சண்டே அந்த போர்டு கூகுளில் போட்டுருந்தாங்க சண்டே சீமாச்சம் படம் மாதிரி ரெண்டு ஓடி கழட்டிங்கடா நன்றி மீண்டும் வருங்க சரி நான் போய் டேம் மட்டும் கேட்டு அப்படியே அங்கே போயிட்டு பார்த்துட்டு கிளம்பிடலாம் ஒரு நிமிஷம் இப்படி போகணுமா நாங்கள் அப்படி போயிட்டு இருந்தோம் நேரமா யார் தெரிஞ்சு போங்க இங்கிட்ட வழி இல்லடா வழி இருக்கு அதான் ரவுண்டா உட்காரணுமா பாயிண்ட் வியூ பாயிண்ட் வியூ பாயிண்டா ட்ரெஸ்ஸோட தான் நீ குளிப்படா குளிக்க குளிப்பாடா எனக்கு எனக்கு பேண்ட் பிடிக்காது ஏய் இல்லடா இங்கிட்டு கூட்டம் வந்தா வந்துருக்காண்டா
அங்கே வந்து குளிச்சுட்டு ஏய் அங்கே பாரு ஆளை எவ்வளோ இருக்கு பாரு அவ்வளோதானா கார்த்தி போட்ல இருக்கு பாத்தியா போட் ஆனால் காத்து இதாக பரவாயில்ல அன்னைக்கு போனோம் பாரு அப்படி போனோம் பொண்ணு நாட்டாம ஒன்றுமே இல்லை செமையா இருக்குல்ல இது ஆணியா ஏய் இங்க இங்க இறங்கிறதுக்கு அள்ளு விடுதுறான் அத்தாடி இறங்கடா வீடு இருக்கு வேணா வேணாம் மகள் தான் அந்த செப்பலை மேலே வச்சு இப்போ ஃபோன் விட என்ன ஆகும் கார்த்தி வாடா சூப்பராக இருக்கீங்க பாருங்க டேய் கீழே வாடா நல்லாக்கா செம்மையாக இருக்கு வேற லெவல் தண்ணியும் கொஞ்சம் நல்லா இருக்குல்ல அங்கே பேர் போட் போகிறாங்க போட்டிங் மீன் பிடிக்கிறவங்க போகிறாங்க பேசி விடு இந்த டேம் வந்துட்டு ஆழம் கம்மியாக தான் இருக்கும் இங்கே வந்துட்டு குளிக்கிறதுக்குனே வருவாங்க நீங்கள் மாயனூர் மாதிரிலாம் இல்லை அங்கேயும் குளிக்கலாம் இருந்தாலும் கொஞ்சம் பயத்தோடு இருக்கும் ஆனால் இது வந்து அவ்வளோ பிரச்சனை இல்லை சேஃப்டியாக தைரியமாக குளிக்கலாம் நல்லா அங்கே ஃபால்ஸ் மாதிரி கூட வரும் அங்கே கூட குளிக்கலாம் அங்கே ஃபால்ஸ் போகணும் அங்கே வந்து படகு போகாது அவர் மீன் பிடிக்க எக்கனால படகு இப்படி இருக்குது ஒன்சல் ஒன்சரே இருக்குது பரிசல் அவர் ஒரு பக்கமாக கொண்டு பின்னாடி பக்கம் விட்டுருந்தா கரெக்டாக ஃபுல்லாக வந்து தண்ணி தான் டேய் கொனா கீழே போய் உட்காந்து வரலாம்டா சரி காட்டிட்டு வந்துடலாம் வலிக்கிறது அது எங்கிட்டா காட்டுறது வீடு தங்கிட்டாங்க போட்டையை போட்டையை கவுத்து போட்டு வீடு ஆக்கிட்டாங்க அங்கே போட்டையை நல்லா இருக்குது தண்ணி சாமையா இருக்கு இப்ப நம்ம அந்த இடத்துக்கு நீங்க இப்ப போக போறோம் வாப்பலாம் வா அதுல போகணுமா அம்மா மறுநடி இங்கிட்டு ஃபுல்லாக தண்ணி இல்லாம் இல்லை சமையல் இருக்கும் இங்கேயே பண்ணிட்டு போயிடலாம் ஆமா இருபது கிலோ வந்துருமோ அந்த அந்த ஒரு கேம் வரும் பாத்திருக்கியா தவள மாதிரி இருக்குல்ல சமையல் இருக்குல்ல நீங்க பாரு
செமையா இருக்குல்ல. வேற லெவல் தண்ணிங்க பாருங்க வலியுது மேல இருந்து. தேங்கா அப்படி வலுக்குது. டேய் இங்கிருக்கு அங்க சுத்தமா வாழ்க்கவே இல்லை. அப்படின்னா கொஞ்சம் பாத்துருங்க. அண்ணன் வந்து கீழே வந்துட்டாங்க நாங்க வரும்போது. இந்த இடத்துல வந்து கொஞ்சம் பார்த்து நின்றுங்க. அங்கே வந்து பயங்கரமாக வந்து பாசம் விட்டு வலுக்கி விழுகுது. கொஞ்சம் பார்த்தாங்க வந்து என்ன இது பண்ணுங்க. ஆனால் அழு ஒன்று கீழே விழுந்துட்டாங்க நாங்கள் வரும்போது. இல்லை இல்லை அது வந்து நம்ம ஒரு இடத்துல இல்லை ஒரு வாரம் மே மாதத்தில் வரலாம் வந்து அப்படியே அங்கே உட்காந்துக்கலாம். உட்கா நின்று தானே வலுக்கு நான் வரதில்லை. சுரேந்தர் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? எனக்கு நான் ரெண்டு டை போட்டேன். இங்கேருந்து ஒரு குதி குதிச்சேன். ஆளை கம்மி தான். அம்மா வேத்துருச்சுமா போகலாம்ப்பா. ஓகே ஸோ டேம் வந்து பார்த்துருப்பீங்க. பெருசாக ஒன்றும் இல்லை நான் ஓகே சூப்பராக இருந்துச்சு. சரி இப்போ நம்ம மதியம் சாப்பிட்ணும். பசிக்குது வர காலையிலேருந்து சாப்பிடல. என்ன சாப்பிடலாம் கார்த்தி? சரி இப்போ நம்ம அவ்வளோதான். டேம் முடிஞ்சு நம்ம போயிட்டு சாப்பிட்டு மிச்ச வேலையை பார்க்கலாம். பாய். ஸோ காலையில் சாப்பாடு மணி இப்போ 12 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. ஸோ என்ன சாப்பிட போகிறோம் அப்படின்னா வந்து நீங்களே பாருங்க. சாப்பிடு நல்லாக்கா. இது என்ன குழம்பா? எங்களுக்கு என்ன வரலை தம்பி? மாஸ்க் எடுக்கலாம். சாப்பிட சீக்கிரம்டா. அப்படி எங்களுக்கு வந்து வந்து விட்டாரு. கொதிக்க கொதிக்க எடுத்து வந்திருக்காங்க. கார்த்தி தெரியும். டேஸ்ட் நல்லாக்கா? தெரியும் சுத்தமாக தெரியல. பயங்கரமா சுடுறோம். அப்போ சமையா இருக்குல்ல. சாஃப்டாக இருக்குல்ல சிக்கன்லாம். ஆ நல்லா முட்டையும் செமையாக இருக்குது.
ரைஸும் சூப்பரா இருக்கு. 2 hours later. ஹாய், டீ பிரேக் போட்டிருக்கோம். அந்த இடத்துல மூணு பேர் வந்து டீ சொல்லியிருக்கோம். என் டீ எங்கன்னு பார்க்குறீங்களா? வாங்கி இஸ் மை டீ. கார்த்தி நல்லா பேசலாமே. நல்லா அந்த மாதிரி நடிச்சேன். கார்த்தி தலையில் என்ன அந்த இடத்துல கட்டுன்னு கேட்குறீங்களா? சொல்லுவோம், அது டீ குடிச்சு சொல்கிறேன் என்னன்னு. சொல்கிறா கார்த்தி, நான் சொல்கிறது வணக்கம். நாங்கள் போகிறவங்க பார்த்துக்கோங்க. சவுண்டா பேசு. நாங்கள் போகிறவங்க பார்த்துக்கோங்க, அப்புறம் எல்லாம் என்ன மாட்டோம் ஆயிடும். ஜருபாளையம் போயிட்டு வந்தாச்சு. ஒரு வழியாக வந்து இன்றைக்கி நாள் நல்லா ஆரம்பிச்சு கேவலமாக வந்து நாள் இன்னைக்கு முடிஞ்சிருச்சு. நீங்கள் அதை பார்த்தோடனே என்னமோ பெருசெல்லாம் அப்படின்னு நினைக்காதீங்க, சின்ன ஒரு காயம்தான். அவர் பார்த்தீங்கன்னா என்னடா நீ சொல்லிடு, ஒரு சும்மா விழுந்ததுதான். எப்படின்னு தெளிவாக சொல்லு. அது தண்ணியில் வீட்டில் உட்காந்துருந்தோம், மேலே எந்திரிக்கும் போது வந்து பாறை இடித்த இடத்துல குச்சி வந்து கிழிச்சு விட்டுருச்சு. குச்சி வந்து இந்த கிழிச்சு விட்டுருந்த இடத்துல. ஸோ பையன் பார்க்கவே பாவமாக இருக்கான். நீங்கள் போனீங்கன்னா பார்த்து போயிட்டு வாங்க. நிறையா பாசம் வந்துருக்கு, முக்கியமாக செப்பலை கட்டி வச்சுட்டு போங்க. சொல்லுங்க, அதாவது அவ்வளோ பார்த்து போங்க. அவ்வளோ சரி பார்த்து போங்க. ஸோ நீங்கள் சேனல் யாராவது புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இதோட வ்ளாக் முடிச்சுக்கலாம். டாடா பாய்.